ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சேப்பங்கிழங்கு எப்படி வளர்க்குறதுன்னு விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்கலாம். புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கிறவங்க கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தாராளமாகவே வளர்க்கலாம். சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக அதிக பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய ஒரு கிழங்கு வகை. சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு முதல்ல மண்கலவையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். மண்கலவை பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதும் பயன்படுத்துகிற மண்கலவை தான். 40% வந்து கொக்கோபிட், 40% வந்து உரம். அந்த உரம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எடுத்துக்கலாம், இல்லைனா மக்கிய மாட்டு எரி எடுத்துக்கலாம். ரெண்டும் வச்சுருந்தோம்னா ரெண்டையும் பிரித்து 20% 20% எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 20% செம்மண், கூடவே பயோஃபெர்டிலைசரான அசோஸ்பைரிலம், பாசுப்பு பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, அந்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் எல்லாம் கலந்து நம்ம மண்கலவை வந்து தயார் பண்ணிக்கலாம். மண்கலவை வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க, சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து இந்த சேப்பங்கிழங்கு வந்து பழைய மண்ணில் தாங்க பயிர் செஞ்சோம். பழைய மண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரமெல்லாம் கலந்து விட்டு பயிர் செஞ்சோம். நீங்கள் வந்து கொக்கோபிட் பயன்படுத்தலை, வெறும் மண்ணில் மட்டும் தான் செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மணல் கலந்துக்குங்க. ரொம்ப மண் இறுக்கமாக இருந்ததுன்னா கிழங்கு வந்து அதிகம் விழாது. அதே சமயம் மண் பார்த்தீங்கன்னா களிமண்ணாகவும் இருக்கக்கூடாது. களிமண்ணாக இருந்தாலும் வேர் நல்லா போயிட்டு கிழங்கு விழாமல் போயிடும். மண் வந்து கொஞ்சம் பொலப்பொழப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கணும். இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு விதைன்னெலாம் கிடையாதுங்க. நம்ம காய்கறி கடையில் வந்து சேப்பங்கிழங்கு சமையலுக்காக வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த கிழங்கையே நம்ம நட்டு விடலாம். அந்த கிழங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் வந்து கொஞ்சம் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக தெரியும். அந்த ரவுண்ட் ரவுண்டாக தெரிகிற பகுதியை வந்து மேலே வச்சு விடணும், அதில் தான் முளைச்சி வரும். அந்த சேப்பங்கிழங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கும். நீங்கள் அந்த தடிமனாக இருக்க பகுதியை வந்து மேலே வச்சுட்டு கீழே அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும், அதை வந்து கீழே வச்சு விட்டு நடுங்க. தலைகீழாக நட்டுட்டோம்னா முளைச்சி வராமல் கூட சில நேரம் போயிடும். இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு க்ரோ பேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 அடி அகலமும் 1 அடி உயரமும் இருக்கிற பேகே சரியாக இருக்குங்க. அதாவது இந்த 15x12 சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பேகு சரியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிழங்கு நட்டு விடலாம். கிழங்கு வந்து நம்ம மண்ணுக்குள்ளே நடும்போது ரொம்ப ஆழமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் மேலவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக மூடுனாப்பில் இருக்கணும் மண். மேலே வந்து நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் கிழங்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஒரு லேயர் மண்ணை போட்டு மூடி விட்டுருங்க. சேப்பங்கிழங்கு வந்து நம்ம விதைச்சதுக்கப்புறம் அது முளைச்சி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 2 வாரமும் ஆகும், சில நேரம் பார்த்திங்கன்னா 3 வாரம் கூட ஆகுங்க. ஒரு சில கிழங்கை பொறுத்து இருக்குது. 3 கிழங்கு நட்டால் 3 நல்லா அருமையாக முளைச்சிடுச்சு. சேப்பங்கிழங்கு வந்து பராமரிப்புன்ட்டு பார்த்திங்கன்னா அதிக பராமரிப்புலாம் இருக்காது, ஏன்னா அந்த செடியில் வந்து பூ பூக்கிறதோ காய் காய்க்கிறதோ கிடையாது. மண்ணுக்குள்ளே வந்து கிழங்கு தான் வைக்க போகுது, அதனால் இதில் பூ உதிரல் பிரச்சனை இருக்காது, பிஞ்சு உதிர்ற பிரச்சனை எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம 20 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 25 நாளைக்கு ஒரு தடவை வந்து மண்புழு உரம், இல்லைன்னா மக்கிய மாட்டு எரு, அதுவும் இல்லைன்னா காய்கறி கழிவு கம்போஸ்ட் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தால் போதும். இந்த சேப்பங்கிழங்களை பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்ட்டு எதுவுமே வராதுங்க. நம்ம கிழங்கை வச்சு விட்டு ஒரு ஓரமாக வச்சு விட்டால் போதும், தண்ணி விட்டுக்கிட்டு உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு வந்தால் போதும், அது பாட்டில் வந்து நமக்கு செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கும். சேப்பங்கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கி மாதிரி ஏதாவது மீனமிலம், பஞ்சகவியம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு வரலாங்க. மீனமிலம் பயன்படுத்தாதவங்க பஞ்சகவியம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு வரலாம். இந்த சம்மர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு செடிகள் வந்து இலைகள் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த டைம்லலாம் நான் வந்து நம்ம மீனமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த மஞ்சள் தன்மையெல்லாம் குறைஞ்சி செடிகள் வந்து பசுமையாக கொடுக்கும். கிழங்கு செடி வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா மண் வந்து ரொம்ப சொத சொத சொதன்னு ஈரப்பதமாகவே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான ஈரப்பதம் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மண் சொத சொதன்னு ஈரமாகவே இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா களிமண் மாதிரி ஆகிடும், அப்படியே மாறும்போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சியும் இருக்காது, கிழங்கும் நல்லா விழாமல் போயிடும். இந்த சேப்பங்கிழங்கு வந்து நம்ம விதைச்சதுலேருந்து அறுவடைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்ன்ட்டு பார்த்திங்கன்னா 6-10 மாதம் ஆகுங்க. இந்த சேப்பங்கிழங்கு வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு பார்த்திங்கன்னா செடிகள் வந்து காயிற ஸ்டேஜுக்கு வரும், இலைகள் எல்லாம் பழுத்து காயிற ஸ்டேஜுக்கு வர்றப்போ வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வந்து நமக்கு செடிகள் வந்து காயிற மாதிரி இருக்கோ அப்போயே நம்ம வந்து அதை அறுவடை பண்ணிடலாம். செடிகள் வந்து காஞ்சதுக்கப்புறமும் நம்ம அறுவடை பண்ணாமல் விட்டுட்டோம்னா மண்ணுக்குள்ளே இருக்க கிழங்குகள் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். செடிகள் வந்து காஞ்ச உடனே நம்ம அறுவடை பண்ணிடணும். இந்த சேப்பங்கிழங்கு வளர்க்குறதுக்கு சீசன் எதுவும் கிடையாதுங்க, எல்லா மாதமும் தாராளமாக வளர்க்க முடியும்.
நம்ம வந்து மழை காலத்தில் சேப்பங்கிழங்கை வந்து நடும்போது பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி தேங்குச்சுன்னா கிழங்கு வந்து அழுகி போயிடும், முளைக்காமல் போயிடும். அதே நம்ம மே மாதம்லாம் நம்ம வந்து கிழங்கை நட்டோம்னா ரொம்ப வெயில் பகுதியில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் பகுதி இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப வெயிலில் பார்த்திங்கன்னா கிழங்கு அப்பையும் முளைக்காமல் போயிடும். இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம சரியாக செஞ்சோம்னா நல்லாவே வளரும், எல்லா மாதமும் சூப்பராகவே வளர்க்க முடியும். சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு கிழங்கு தான் வச்சோம், நமக்கு ஒரு 1.5 கிலோ கிட்ட இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்குது. சேப்பங்கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணிவிட்டு உடனே சமைக்கக்கூடாது, உடனே சமைச்சோம்னா நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 15-20 நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து சமைக்கணும். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில கிழங்குகள் வந்து முளைச்சிருக்கு, அதை வந்து நம்ம நட்டு விட்டோம்னா கூட திரும்ப நமக்கு கிழங்குகள் கிடைக்கும். இது பாருங்கள், இந்த கிழங்கு வந்து முளைச்சிருக்கு. இந்த மாதிரி முளைச்ச கிழங்குகளை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே நட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே செடி வளர ஆரம்பிச்சிடும். கிழங்குகள் பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே எல்லாம் நிறைய இருக்குது, அதை அப்படியே எல்லாத்தையும் அறுவடை பண்ணிடலாம். எல்லா கிழங்கையும் அறுவடை பண்ணியாச்சு. அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவி காட்டுறேன். கிழங்கு எல்லாத்தையுமே கழுவி கொண்டாந்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 கிலோ கிட்ட இருக்கும். மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு ரொம்ப அருமையாக ரொம்ப எளிமையாகவே வளர்க்க முடியும். கொஞ்சம் பொறுமை மட்டும் இருக்கணும். எதற்காகன்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படி 6-10 மாதங்கள் ஆகும், அந்த பொறுமை மட்டும் இருந்தால் போதும். நம்ம கிழங்கை நட்டு விட்டுட்டு ஒரு ஓரமாக வச்சு விட்டுட்டால் போதும், அது பாட்டாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் போதும். சேப்பங்கிழங்கு வளர்க்கணுன்ட்டு நினைக்கிறவங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாங்க, ரொம்ப எளிமையாகவே வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.